உறவுகள் அனைவருக்கும் இ தமிழ்ச்செல்வன் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் இந்த தீபாவளி கொண்டாடுற இதே நேரத்தில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இது அவங்களுடைய முதலீட்டுக்கான முதல் நாளாக பார்க்குறாங்க. இங்கே சவுத்துலேயும் நாம் முதலீடுகளை நோக்கி நிறைய விஷயங்களை நம்ம இனிஷியேட்டிவாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி கரெக்டாக 6:15 to 7:15 முஹூர்த் ட்ரேடிங் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்முடைய பங்குச்சந்தை, தேசிய பங்குச்சந்தை வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, 6:30 to 7:30 டைமில் நாம் 1 மணி நேரம் இந்த பங்குச்சந்தை மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நார்த் இந்தியா மக்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, அவங்களுடைய லெட்ஜர் வணிகத்திற்கான அந்த கணக்கினுடைய முதல் நாளாக தீபாவளி தான் அவங்களுடைய ஒரு ஆண்டினுடைய வணிகத்தினுடைய நிறைவு. இன்றைக்கி அவங்க புது கணக்கை துவங்குறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு என்ன நன்மை நினைக்கிறாங்கன்னா, ஸோ லக்ஷ்மி கடாட்சமாக நமக்கு வந்து செல்வ வளம் பெருகும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாமளும் வந்து நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் டே அப்படின்றத நம்ம இன்றைக்கி இனிஷியேட் பண்ணலாம். ஒருவேளை நம்ம வந்து ஆன்லைன் அக்கௌண்ட் இருந்ததுன்னா எஃப்டிஏ ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன முதலீடு, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு லாங் டேர்முக்கு ஏதாவது ஒரு பையிங் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பரிந்துரைகள் நிறைய சமூக வலைதளங்களில் கொடுக்கப்பட்டுருக்கு. ஸோ இதை பார்த்துட்ருக்கிற நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், நம்முடைய தமிழ் சொந்தங்கள், தேசமெங்கும் இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து இது வந்து ஒரு சேமிப்புக்கான ஒரு துவக்கமாக நம்ம ஏன் இனிஷியேட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய விருப்பம். ஸோ இதை நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி மறக்காதீங்க, அந்த பங்குச்சந்தை எந்த மாதிரியான ஏற்றங்களை சந்திக்குது அப்படின்றத கூட நம்ம இன்றைக்கி இந்த 1 மணி நேரத்தில் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான நாள், அதனால் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்வேன். நன்றி, வணக்கம்.